மறந்திருப்பாயோ என்று நினைத்தேன். சுவாமி, மறந்திருப்பேன் என்று நினைத்தீர்களா? பாழ்படுத்தும் விதி என் குங்குமத்தை அழித்தவுடன் தங்களை மறந்து மாறுபட்ட எண்ணத்துடன் நான் வாழ்வேன் என்று நீங்கள் முடிவெடுக்க எப்படித்தான் மனம் வந்தது? ஏற்றிய தீபத்திலும் இறைவனின் ரூபத்திலும் என் மகனின் ஒவ்வொரு அசைவிலும் தங்கள் சாயலை பார்த்து சமாதானம் அடையும் என்னை புண்படுத்துகிறீர்களே. தேவி, நீ சொல்வது உண்மையாயிருந்தால் எனக்கும் என் லட்சியத்திற்கும் இந்த ஏமாற்றம் ஏற்பட்டிருக்காது. ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? உங்கள் லட்சியத்திற்கு விரோதமாக நான் செய்த குற்றம் என்ன? எங்கி வாழ வைக்கும் பொது நோக்கம் உள்ளவளாக ஏகலைவன் திறமையெல்லாம் பெற்று தலை நிமிரும் போதுதான் அது நடக்கும். பிரபு, நம் பிள்ளை புத்தி பலத்திலும் புஜபலத்திலும் எந்த விதத்திலும் குறைந்தவன் அல்ல. அந்த விஷயம் எனக்கும் தெரியும். ஆனால் பலமிக்கவரிடமிருந்து பலம் குறைந்தவர்களையும் கொடிய விலங்குகளிடமிருந்து காட்டு மக்களையும் பாதுகாப்பதற்கு உன் பிள்ளைக்கு வெறும் புத்தி பலமும் புஜபலமும் மட்டும் போதாது. தேவி, போதாது. வேடர் ராஜ்யத்திற்கு வில் ஒன்றுதான் கவசம். ஏகலைவன் இணையற்ற வில்லாளியாக உயர வேண்டும் என்பதே என் நிறைவேறாத லட்சியம். அது நிறைவேறும் வரையில் என் ஆவிக்கு விடுதலை கிடையாது. சுவாமி, உங்கள் ஆவிக்கு விடுதலை கிடைக்க நானும் என் மகனும் எந்த தியாகத்துக்கும் துணிவோம். சொல்லுங்கள் சுவாமி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வில் வித்தையில் விற்பன்னர் துரோணாச்சாரியாரை மிஞ்சக்கூடியவர் யாரும் இல்லை. அவர் தற்சமயம் ஹஸ்தினாபுரத்தில் இருக்கிறார். போய் அவரை சந்திக்க சொல்லு. சுவாமி, 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 உங்கள் விருப்பத்தை நிச்சயமாக நிறைவேற்றுகிறேன். அதற்காக அவசியமானால் என் உயிரையும் கொடுப்பேன். இப்படி விடமாட்டேன் அம்மா. வாழ்க்கையின் லட்சியம் திருமணம் அல்ல. என் தந்தையின் ஆசைப்படி அத்தியாபுரம் சென்று துரோணாச்சாரியரின் அனுகிரகத்தை நான் பெற்று உறுதி தவறாத குறிக்கோளுடன் வில்வித்தையில் தேர்ச்சி பெற்று எந்த மன்னவனையும் படையை நமது ஆட்சி எல்லைக்குள் நுழைய துணியாத அளவு காற்றலை அனுபவித்து என் கைவசம்.